சரிகமா கார்வா மினி தமிழ் நிஷா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படுது. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். ஓகே அர்ஜுன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க இப்போ நல்லா சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும். அப்பதான் உங்க உடம்பு சீக்கிரமா குணமாகும், உங்க காயமும் ஆறும். நான் அதுக்கு மட்டும்தான் இங்க வருவேன். ஓகே, டேக் கேர். யா. ரோஜா, நத்திங் ரோஜா. சும்மா, ஐயோ, சும்மா இருங்க சார். என்ன சார் நத்திங், ஏன் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கறீங்க? ரோஜா, ரிஸ்க் எடுக்கறதெல்லாம் அர்ஜுனுக்கு ஃபேவரட். போதும் சார், போதும். சீரியஸ்னஸ் புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. அவன்தான் கெட்டவன தெரிஞ்சு போச்சு இல்ல, அவனை தண்டிக்கிறதுக்காக தானே இங்க வந்தீங்க. அவன் உயிர் போனா போட்டும் சார், அதுக்காக நீங்க போய் அவன் நான் அவனை காப்பாத்தல ரோஜா, என்னதான் நான் காப்பாத்திக்கிட்டேன். ஆமா ரோஜா, அசோக் பத்தின ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா தான் நான் அங்க போனேன். சார், உயிரை பணைய வச்சு இதெல்லாம் தேவையா சார்? ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக உயிரை கூட பணையம் வைக்கலாம் ரோஜா. சொல்லு மாதேஷ். சார், அரி ஓகே சார். நோ ப்ராப்ளம் மாதேஷ், நான் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன். நீ மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்குனே தெரியாத. ரொம்ப தேங்க்ஸ் மாதேஷ். சார், நான் என்ன சார் பெருசா பண்ணிட்டேன்? நீங்க அவன் பெட்டியில கன் வைக்க சொன்னீங்க, நான் வச்சேன். சொன்னது நானா இருந்தாலும் நீ ரிஸ்க் எடுக்கலன்னா சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் சார். அது பெரிய விஷயம் இல்ல சார். நீங்க புத்திசாலித்தனமா ப்ளே பண்ணலனா அசோக் செல்வன் உங்களை அந்த இடத்துல சுட்டு கொண்டிருப்பா சார். மதேஷ், ஐ கால் யூ பேக். ஓகே சார். ஏ சார், எனக்கு தெரிய கூடாதுன்னு நீங்க மறைக்க பாக்குறீங்களா? அப்படி இல்ல இல்ல ரோஜா, எனக்கு பயமா இருக்கு சார். நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு பத்திரமா திரும்பி போவோமானே எனக்கு கவலையா இருக்கு. குல்ஃபி, நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாத. வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்கோம். நீ இருந்ததால அது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சத அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். கண்டிப்பா ஒரு நல்லது பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஊரை விட்டு போவோம். வைஃபி, இங்க வா. பூஜா, நான் சொல்றத கேக்குறியா? உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எவ்வளவு ரியாக்ட் பண்ற? இப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், சைலண்டா ஏதோ உட்காந்து பாத்துட்டு இருக்க.
இங்க இது நல்லா இருக்கும் அஸ்வின். நான் ஐஸ்கிரீம் தான் சொல்ல போறேன். உனக்கு என்ன வேணும்? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இதுல சீரியஸ் என்ன இருக்கு? அந்த அளவுக்கு நீ சொன்ன விஷயம் ஒண்ணும் வர்த் இல்ல. என்ன பேசுற நீ? அர்ஜுனனா அனுவ கல்யாணம் பண்ணிக்க என்ன சம்மதம் சொல்ல சொல்றாரு? அர்ஜுன் சார் ஒரு வார்த்தை சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதனால தான் சொல்றேன், கண்ணை மூடிட்டு அனுவ கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல சாக்ஷி. அர்ஜுன் ரோஜா ஊர்ல இல்லாத நேரத்தை பயன்படுத்தி எப்படியாவது கல்யாண பேச்சு எடுத்துடலான்னு நான் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதே நேரத்துல அது நடக்கிற விஷயமான எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு. சில நேரத்துல நம்ம நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற விஷயம் கூட நடந்துரும் பாத்தியா? அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த விஷயம். உன் பாட்டி இந்த விஷயத்த ஆரம்பிச்சாங்களா? பாட்டி ஆரம்பிச்சிருந்தா அது சாதாரண விஷயமாச்சே. பாட்டி எப்படியாவது என்ன அந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்புறம் அர்ஜுனோட அப்பா பிரதாப் அங்கிள் தான் வீட்டுல எல்லாரையும் கூட்டி வச்சு இந்த விஷயத்த ஆரம்பிச்சாரு. ஓ அதுக்கு அஸ்வினோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவரு வழக்கம் போல வேண்டான்னு தான் சொன்னாரு, பிடிவாதமா நின்னாரு. ஆனா கல்பனா ஆண்டி, நீ அனுவதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே போடா போட்டுட்டாங்க. இல்லன்னா என்ன அம்மான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சான். வீட்ல எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூஜா. அப்பா வேற பாலு மாமா கிட்ட கல்யாண செலவுக்காக பணம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. அஸ்வின் நமக்கு சாதகமா தான் முடியும், அது எனக்கு தெரியும். என்ன சாக்ஷி, நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். சந்தேகப்பட வேண்டிய விஷயத்த நீ சந்தோஷப்படுறிய. அஸ்வின் ஏற்கனவே 2 தடவை உன் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, அம்மா வற்புறுத்தினாங்கிறதுக்காக அஸ்வின் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்கறத என்னால ஏத்துக்கவே முடியல. அஸ்வின் படிச்சவன், பிசினஸ்ல நல்லா சம்பாதிக்கிறவன், ஏற்கனவே பூஜா கூட லவ் அஃபெக்ஷன்ல இருக்கிறவன், அவன் எப்படி இதுக்கு? ஏன்னா அஸ்வினுக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம். நான் டவுட் படுறதே அந்த பாயிண்ட்ல தான். அந்த வீட்டுல கல்பனா எப்பவுமே அர்ஜுன் பக்கம் தான் இருப்பாங்கன்னு நீ எனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். அது உண்மைதான் சாக்ஷி. கல்பனா ஆண்டி மட்டும் மத்தவங்க மாதிரி ரோஜாவை ஏத்துக்காம இருந்திருந்தா ரோஜா அந்த வீட்டுல வாழ்ந்திருக்கவே முடியாது. அங்கிருந்து எப்பவும் அவ போயிருப்பா. இருந்தாலும் நான் தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருந்திருக்க வேண்டியவ. உனக்குதான் எல்லாமே தெரியுமே. அனு, இப்ப நீ சந்தோஷமா இருக்க, இப்ப நான் என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏறாத. பட் மறுபடியும் நீ கடைசி நேரத்துல ஏமாந்து நிக்கிற மாதிரி ஆயிட போது, அத மட்டும் பாத்துக்கோ. இல்ல சாக்ஷி, அர்ஜுன் ரோஜா வரதுக்குள்ள இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிரணும். அன்னைக்கு உனக்கும் அனுவுக்கும் கல்யாணம் நடக்க இருந்தப்போ என்ன காப்பாத்துறதுக்காக நீ பாட்டுக்கு மண்டபத்துல போய் உட்காந்துட்ட. அப்ப நான் வரவே இல்லனா அனு கழுத்துல நீ தாலி கட்டி இருப்பல. அப்ப உன்னை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல பூஜா. அந்த மாதிரி ஆபத்தான நேரத்துலதான் புத்தி ஷார்ப்பா வேலை செய்யணும். டென்ஷனை ஏத்திக்கிட்டேன்னா மனசு படபடன்னு ஆயிடும். சாக்ஷி என்ன கொண்டு போய் மண்ணுல புதைச்சிட்டா, கடைசி நேரத்துல அர்ஜுன் சார் என்ன காப்பாத்தி அனுவுக்கும் உனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாரு. இந்த விஷயத்துல நான் உன்னை விட அர்ஜுன் சார ரொம்ப நம்புறேன். அதனாலதான் அலட்டிக்காம கூலா இருக்கேன். என்ன பேசுற அனு நீ? அர்ஜுன் அந்த வீட்டோட மூத்த புள்ள, அதுவும் முக்கியமான புள்ள. அவன் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்துவாங்களா? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த சந்தோஷம் நீடிச்சா எனக்கும் நல்லதுதான். நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்டா பையா கணேஷ் கொலைகேச அர்ஜுனால தொடர்ந்து நடத்த முடியாது, நடத்தவும் விட மாட்டாங்க. அது எனக்கும் நல்லதுதான். இந்த கல்யாண விஷயத்துல அவசரப்பட வேண்டிய ஒண்ணு விட மத்தவங்க அதிகமா அவசரப்படுறாங்கன்னா, அதுவும் கல்பனாவையே இவ்வளவு ஃபோர்ஸா பேசி சம்மதிக்க வச்சிருக்காங்கன்னா, அங்கதான் எனக்கு ஏதோ சதி திட்டம் இருக்கிற மாதிரி தோணுது. அது நீ சொல்றதெல்லாம் சரிதான். அப்ப அண்ணன் ஊர்ல இருந்தாரு, சமாளிச்சாரு. இப்பதான் அவர் ஊர்லயே இல்லையே. அவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை பண்ணிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டுமே. இப்பெல்லாம் பொண்ணு கனடால இருக்கா, மாப்பிள்ள துபாயில இருக்கான்.
ஆன்லைன்லயே மாப்ள தாலி கட்டறான். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் தான் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியல. பூஜா, நீ அநியாயத்துக்கு அல்டிகாம இருக்க, கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக மாட்டியா? நீ நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் சொல்ல? உலகமே நம்ம கைக்குள்ள வந்துருச்சு அஸ்வின், இதுல எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அப்படியே என் கல்யாணத்துல ஏதாவது தடையா வந்தா கூட நீதான் இருக்கியே, நீ பாத்துக்க மாட்டியா? அப்கோர்ஸ் அனு, நான் இருக்கேன். கண்டிப்பா நான் எப்பவும் உன் பக்கம்தான் இருப்பேன். போன தடவை நான் பூஜாவை கடத்தி அவளை கொல்ற அளவுக்கு போயிட்டேன். ஆனா அர்ஜுன் கடைசி நேரத்துல வந்து அவளை காப்பாத்தி உனக்கும் அஸ்வினுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டான். பட் இந்த தடவை அர்ஜுன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஓகே, லெட்ஸ் see. அது மட்டும் இல்ல, நீ என் கழுத்துல கட்டினியே தாலி, இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய், எல்லாரும் இருக்காங்கல்ல, உள்ளவே. சரி, இதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணும் குழப்பிக்காத. நீ கல்யாண பொண்ணு, அந்த கனவுலயே இரு. ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்க, அத நல்லபடியா முடிக்க பாப்போம். பட் ஃபர்தரா அங்க என்ன நடக்குதுன்னு நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. ஏனா இப்ப நீ யோசிக்கிற நிலைமையில இல்ல. அந்த வேலைய நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார் உங்களுக்கு பூஜா போன் பண்ணாலா? நீங்க எடுக்கவே இல்லையா? இந்தாங்க பேசுங்க. சொல்லு பூஜா, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? நீங்க ரெண்டு பேரும் பெங்களூருல ஜாலியா இருக்கீங்க. பூஜா என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். திரும்ப சொல்லு என்ன சொன்னேன்னு. நீங்க ரெண்டு பேரும் பெங்களூருல ஜாலியா இருக்கீங்க, நாங்க தான் இங்க. அதனால என்ன பூஜா, உனக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் நடந்த பிறகு ஹனிமூனுக்கு இங்க வந்துருங்க. அனி, ஹனிமூன் பூஜா கூடவா இல்ல அனு கூடவா? அஸ்வின், பூஜாவுக்கு துரோகம் பண்ண நானே உன தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். கொழுந்து நாரன் கூட பாக்க மாட்டேன், நாரன் நாரா பிரிச்சு மேஞ்சிருவேன். அப்படி சொல்லுங்க ரோஜாக்கா, இவருக்கு அனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு போல. அண்ணி, இதெல்லாம் ரொம்ப அபத்தம் அண்ணி, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. சரி சரி, நீ அழ ஆரம்பிச்சிடாத. பூஜா, நீங்க பாரு, என் குழந்தனார பத்தி எனக்கு நல்லா தெரியும். அஸ்வின் நல்லவன், உன் மேல ரொம்ப உயிரியே வச்சிருக்கான். தெரியும்க்கா, அதனாலதான் இவனை உடம்பு மாதிரி பிடிச்சே வச்சிருக்க. ஆனா இந்த உடம்புக்கு இப்ப வீட்டுல பிரச்சனையா இருக்கே. பூஜாவை பாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு கூட பெருசா கவலைப்படவே இல்ல. கேட்டா நான் எதுக்கு பயப்படணும்னு கேக்குறா? பூஜா பயப்பட மாட்டான், ஏன்னா இந்த பிளான நான் உங்ககிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே நானும் ரோஜாவும் சேர்ந்து பூஜா கிட்டயும் சொல்லிட்டோம். என்னடா சொல்றீங்க? பட் பூஜா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவளும் என்கிட்ட புதுசா கேக்குற மாதிரி நடிச்சா? ஆமாண்டா, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, பொண்டாட்டி கிட்டயும் பொண்டாட்டியா வரப்போறவகிட்டயும் பொய்யும் சொல்லக்கூடாது, எதையும் மறைக்கவும் கூடாது. கேட்டுக்கோ. ஏய், என்னடா சத்தம் பலமா இருக்கு? ஒண்ணும் இல்லண்ணா, ஒண்ணும் இல்ல. அண்ணா, நீங்க சொன்னதுனாலதான் இந்த மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ண. கடைசி நேரத்துல அணுக்கழுத்துல தாலி கட்டிடுவேணும்னு ஒரு யோசனையா இருக்கு. டேய், ஏன்டா இப்படி பயப்படுற? தொழில எனக்கு ஜூனியரா இருக்கிற பூஜாவே என்ன நம்புறா? என் கூட பிறந்த உடன் பிறப்பு நீ, உனக்கு என் மேல நம்பிக்கலாம போச்சா? அதுக்கு இல்லண்ணா. சரி, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், இந்த தடவை அணுவை தப்ப விடக்கூடாத, அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. யாரை எப்படி பிடிக்கணும்னு ஒரு டெக்னிக் இருக்கு. கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிற மாதிரி பாட்டியையும் அணுவையும் நம்ப வச்சா போதும், மீதியை நான் பாத்துக்கிறேன். பூஜா. ஆ சார். அவனை கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்ல, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த திட்டத்துக்கு பின்னாடி வேற ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன், அதை இப்ப சொல்லக்கூடாது. அவனை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. ஓகே சார். சரி, பாய். பாய் சார்.
அர்ஜுன் சார் சொன்னத கேட்டல, பொண்டாட்டி கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நம்ம தான் கல்யாணம் ஆனதையும் மறைச்சிட்டு உட்காந்துருக்கோமே. அஸ்வின், அதெல்லாம் போட்டோம். இப்போ வாது, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா மாட்டியா? அது கிளைமேட் ரொம்ப சில்லா இருக்கா, சோ ஏதாவது ஹாட்டா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஹாட்டாவா? அனு கிட்ட போய் கேளு, கொடுப்பா. போன் கொடுங்க, கொடுங்க சார். பெங்களூர்ல ஏற்கனவே பயங்கரமா குளிருது, இதுல ஏசிய போட்டுட்டு பெட்ஷீட் கூட போத்தாம இப்படி ஹாயா படுத்திருக்கீங்களே, எப்படி சார்? அயன் பாடி. அயன் பாடியா? கொஞ்சம் யாரோ வராங்க. ஓகே. முருகா, வாழ்க்கையில எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துருக்க. இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது என் பிள்ளைங்களுக்காகத்தான். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அத நீதான் அமைச்சு கொடுக்கணும். தேங்க்ஸ் ரோஜா, எப்பவும் காலையில சாப்பிட்டதும் மாத்திரை போட்டுக்குவேன். இன்னைக்கு சஷ்டி பூஜையை முடிக்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். டாக்டர் கூட அப்படி இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூஜையை நான் விடாம பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லம்மா, இப்போ நான் இருக்கே சரியா போச்சு. யாரும் இல்லாத நேரத்துல இப்படி ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? பூஜை பண்ண வேண்டியதுதான், ஆனா உங்க வயசுல உங்க உடம்பையும் பாத்துக்கணும்ல. நான் கும்பிடுற முருகன் ஆபத்தான நேரத்துல யாரோ ஒருத்தர உதவிக்கு கூட்டிட்டு வந்துருவான். இப்போ நீ வந்த மாதிரி. நான் கூட தவறாம சஷ்டி விரதம் இருப்பேம்மா. இன்னைக்கு நான் கூட விரதம் தான். பாத்தியா பாத்தியா, அதான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கான் அந்த முருகன். சந்தோஷம். உங்க அம்மா அப்பா உன்னை நல்ல பொண்ணா வளர்த்திருக்காங்க.
என்னமா அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? அவங்கள பார்க்கணும்னு தோணுதா? நான் நினைச்சாலும் அவங்கள பார்க்க முடியாதம்மா. எனக்கு அம்மா அப்பா இல்லம்மா. ரெண்டு வயசுல இருந்து நான் ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். என் அம்மா அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு ஆசிரமத்துல நான் ஆதரவு இல்லாம தான் வளர்ந்தேன். என்ன மாதிரியே அங்க நிறைய குழந்தைகளும் பெரியவங்களும் இருந்தாங்க. நாங்க எல்லாருமே ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆசிரமத்துல ஒரு பிரச்சனை, அதை திடீர்னு மூடிட்டாங்க. எங்க போறதுன்னே தெரியாம நான் அதே அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் அர்ஜுன் சார் கிட்ட வந்து நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா ஒண்ணுமா, நான் ஆசிரமத்துல வளர்ந்ததால அந்த மாதிரி வாழ்ந்தவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணம் என் மனசுல சின்ன வயசுலயே வந்துருச்சு. அம்மா அப்பா உறவையும் அந்த அன்பையும் அனுபவிக்கிற பாக்கியம் எனக்கு இல்லாமலே போச்சுமா. உனக்குள்ள இவ்வளவு சோகம் இருக்கும்னு நான் நினைக்கலம்மா. நீ கவலைப்படாத ரோஜா. வாழ்க்கையில ஆரம்பத்துல கஷ்டப்படுறவங்க போக போக நல்லா இருப்பாங்க. நான் சொல்றேன், உன் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். உன் அம்மா அப்பாவா இருந்து பாத்துக்க, ஒரு நல்ல புருஷன் கிடைப்பான் பாரு. நானும் உனக்காக பிரார்த்தனை பண்றேன். எனக்கு ஏற்கனவே அப்படி ஒரு புருஷன் கிடைச்சிட்டாருமா. அர்ஜுன் சார் அம்மா அப்பான்னு எல்லா உறவுமா எனக்குள்ளேயே இருக்காரு. ரோஜா, என்னமா யோசிக்கிற? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. உன் அம்மா அப்பாவா இருந்து பாத்துக்க, ஒரு நல்ல புருஷன் கிடைப்பான் பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழை போலே